ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு தாறு மாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். ஒரு அப்டேட் இல்ல, ஒரு சில அப்டேட்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாமே ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி அப்டேட்ஸ் தான், எல்லாமே அது கலெக்டிவா போட்டு ஒரு வீடியோ போட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது, அண்ணாத்த படம் இப்போ பிரான்ஸ் நாட்டில் பார்த்தினாக்கா இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகாத அளவுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகுது. ஸோ அதை இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அடுத்த அப்டேட் பார்த்தினாக்கா நாளைக்கு வரக்கூடிய தினகரன் நியூஸ் பேப்பரில் வந்து இப்போ அண்ணாத்த படத்துடைய ஒரு ப்ளோ போஸ்டர் இலவசமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதனால் நாளைக்கு தலைவர் ரசிகர் எல்லாருமே வந்து தினகரன் நியூஸ் பேப்பரை மறக்காமல் வாங்கிடுங்க. ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான ஒரு ப்ளோ போஸ்டர் நமக்காக கிடைக்கும். அடுத்தது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த வருஷம் நம்ம இந்தியன் சினிமாலே ரிலீஸ் ஆன படங்களை பத்தினா அண்ணாத்த படத்துக்கு தான் இப்போதைக்கு டே ஒன்க்கான அந்த புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்ல அமெரிக்காவில் வந்து ஒரு தாறுமான ரெக்கார்டா போயிருந்திருக்கு. கிட்டத்தட்ட $200,000 தாண்டி போயிருந்திருக்கு. இது வந்து இந்தியன் சினிமால இந்த வருஷத்துல வந்த படங்கள்ல இப்ப அண்ணாத்த படத்துக்கு தான் வசூல் அதிகம் அப்படின்றத நம்ம அபிஷியலாவே சொல்லலாம். அந்த அளவுக்கு லைனா பார்த்தினாக்கா வந்து ஒரு வேற லெவல் ஒரு சாதனை பண்ணிருக்கு. சரி, இந்த பக்கம் ஒரு சாதனை பண்ணியிருந்தாலுமே கூட இன்னொரு பக்கம் அப்படியே ஆச்சரியமான ஒரு விஷயம் நேற்று நடந்திருக்கு. என்னன்னா அப்படின்னு பார்க்கும்போது, தீபாவளிக்கு நம்ம எல்லாருமே தெரியும் அண்ணாத்த படத்தை கூட வந்து எனிமி படமும் வருது. ஸோ அந்த படத்துக்கான ஒரு பிரஸ் மீட் வந்து நேற்று நடந்திருக்கு. அந்த பிரஸ் மீட்ல பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட இயக்குனர் ஆனந்த் சங்கர் அவர்கள் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்னா, நானும் வந்து ரஜினி சார் ரசிகர் தான். லாஸ்ட் ஒரு 15-20 வருஷமாவே நான் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ரஜினி சாரோட படங்களை எப்போதுமே நான் பார்த்துருவேன். இப்போ இந்த தீபாவளிக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணாத்த படம் வருது. கண்டிப்பா நான் அதை தான் செய்ய போறேன், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஷோ நான் வந்து அண்ணாத்த படத்தை தான் பார்க்க போறேன். எல்லாருமே அவரோட படத்தை தான் பார்ப்பாங்க அப்படின்றதே நான் நம்புறேன் அப்படின்றத சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்ல, எல்லாருமே தீபாவளிக்கு முதல்ல அண்ணாத்த படத்தை முதல்ல போய் பாருங்க, 2வது ஷோ வந்து எனிமி படத்தை பாருங்க அப்படின்னு அவர் சொன்னது எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுதான் சொல்லணும். ஏன்னா இப்ப சமீபத்தில் வந்து தேவையில்லாம சில ரூமர்ஸ் எல்லாம் கிளம்பி இருந்தது. அதாவது அண்ணாத்த படத்துக்கு வந்து நிறைய ஸ்கிரீன்கள் வந்து ஒதுக்குறாங்க. ரெஜிம் மூவிஸ் இந்த படத்தை வாங்கியிருக்கனால அவங்களோட ஆட்சியில் இருக்கனால அதுக்குதான் நிறைய தேட்டர்ஸ் ஒதுக்குறாங்க. எனிமி படத்துக்கு தேட்டர்ஸே கிடைக்கல, இது வந்து வேணும்னே வந்து இந்த மாதிரி பண்றாங்க. இந்த படத்தை சின்ன படம்ன்றதுனால இது வேணும்னே பாத்தீங்கன்னா திட்டமிட்டே வந்து ரொம்ப கம்மியான ஸ்கிரீன் தராங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வதந்தி பரவி இருந்தது. இதனால எனிமி டீம் வந்து ரொம்பவே அப்செட் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப நேத்துக்கு அந்த பிரஸ் மீட்ல ஓப்பனாவே அந்த படத்தோட டைரக்டர் சொல்லுவாரு, நான் வந்து ரஜினி சார் ரசிகர், நானே ஃபர்ஸ்ட் ஷோ அண்ணாத்த படத்தை தான் பாப்பேன், அடுத்ததான் என் படத்தையே பார்ப்பேன் அப்படின்றத அவங்க சொன்னது மூலமா இது வந்து முழுக்க முழுக்க இவ்வளவுனால வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு வதந்தி, இவ்வளவுனால வந்து தேவையில்லாம இவங்க வதந்தி பரப்பியிருக்காங்கன்றது இந்த இடத்துல அப்பட்டமா தெரிஞ்சிருக்கு. சோ ஃபேன்ஸ், நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிரான்ஸா இருக்கட்டும் அமெரிக்கா இருக்கட்டும் பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் செமையா ரெக்கார்ட் படிச்சுனாக்கா ரஜினி சார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வேற ஒரு எந்த ஒரு படமா இருந்தாலும் சரி, வேற ஒரு நடிகரா இருந்தாலும் சரி, வேற ஒரு படத்தை எடுத்துக்கூடிய டேரக்டர் சரி, யாரா இருந்தாலும் சரி, எப்போதுமே வந்து எல்லாருமே இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் தலைவரோட ஃபேனா தான் இருப்பாங்க. அதை வந்து இப்ப ஆனந்த் சங்கர் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு. நீங்க எந்த அளவுக்கு இந்த படத்தோட எதிர்பார்ப்புக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க?